எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மக்கள் மத்தியில் பரவலாக கேட்கப்படுற ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, கோவாக்சின் பெட்டரா கோவிஷீல்டு பெட்டரா, எந்த தடுப்பூசி கொரோனாவுக்கு எதிராக நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான். இதை பற்றின தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தரேன். இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் எந்த தடுப்பூசி நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு. நான் டாக்டர் கார்த்திகேயன், வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். நீங்கள் எளிதாக புரிஞ்சுக்கிறதுக்காக இதை வந்து நான் ஒரு டேபிள் மாதிரி போட்டிருக்கிறேன். இது கோவிஷீல்டு, இது கோவாக்சின். இப்போ வந்து கோவிஷீல்டு பார்த்தீங்கன்னா, இது பிரிட்டனோட ஆஸ்ட்ரஜெனிக்கா அப்படிங்கிற கம்பெனி தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த பிரிட்டன் ஆஸ்ட்ரஜெனிக்கா கம்பெனி தயாரித்த இந்த கோவிஷீல்டை இந்திய கம்பெனியான சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அதிகமான அளவில் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் கோவாக்சின் வந்து இந்தியாவை சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரிச்சிருக்கிறாங்க. அடுத்து கோவிஷீல்டு முத முதல்ல ஜனவரி 16 நம்ம இந்தியாவில் வந்து தடுப்பூசி இந்தியா அரசாங்கம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ வந்து உங்களுக்குலாம் தெரியும், டாக்டர்ஸு, ஹெல்த் லைன் ஒர்க்கர்ஸு, ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்கெலாம் முதல்ல போட சொன்னாங்க. ஆரம்பத்தில் கோவிஷீல்டுக்கு நிறைய வரவேற்பு இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு தடுப்பூசியை நம்ம இந்த மார்க்கெட்டுக்கு அறிமுகப்படுத்தினாலும் ஆராய்ச்சிகள் பண்ணுவாங்க. முதல் கட்ட ஆராய்ச்சி பண்ணுவாங்க, இரண்டாம் கட்ட ஆராய்ச்சி பண்ணுவாங்க, மூன்றாம் கட்ட ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஸோ இந்த மூன்று கட்ட ஆராய்ச்சியிலையுமே முடிவுகள் வந்து வந்துருச்சு. ஜனவரி 15 அந்த முடிவுகள்லாம் இருந்துச்சு. அதனால் ஜனவரி 16 தடுப்பூசி போட ஆரம்பிக்கும் போது கோவிஷீல்டு வந்து பெட்டராக டாக்டர்ஸ்லாம் ஃபீல் பண்ணாங்க. ஆனால் கோவாக்சினை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 15 முதல் அந்த இரண்டாம் கட்ட சோதனை முடிவுகள் மட்டும்தான் இருந்துச்சு, மூன்றாம் கட்ட சோதனை முடிவுகள் இல்லை. ஆனால் மார்ச் 3 அதாவது கொரோனா தடுப்பூசி இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு 1.5 கழிச்சு இப்போ மார்ச் 3 இதோட முடிவுகள் வந்துருச்சு. ஸோ இந்த ஆராய்ச்சியோட முடிவுபடி இப்போ கோவிஷீல்டோட தடுப்பாற்றல் கொரோனாவுக்கு எதிராக 70% இருக்கு, கோவாக்சினோட தடுப்பாற்றல் கொரோனாவுக்கு எதிராக 81% இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோவிஷீல்டோட ஆராய்ச்சி ஆப்பிரிக்கா மற்றும் பிரேசில் நாடுகளில் பண்ணியிருக்கிறாங்க, அந்த மக்களை வச்சு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கோவாக்சினோட ஆராய்ச்சி இந்திய மக்களை வச்சு பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ். அது மட்டும் இல்லாமல் தடுப்பூசி முத முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ இந்த டாக்டர் மத்தியில் இந்த கோவிஷீல்டுக்கு வரவேற்பு அதிகமாக இருந்ததுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனுமதி படிவம், இந்த சம்மதிக்கும் படிவம் அப்படிங்கிறது வந்து கோவிஷீல்டுக்கு கிடையாது. ஏன்னா 3 ஆராய்ச்சிகளும் முடிஞ்சிருச்சு. ஆனால் கோவாக்சின் பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஆராய்ச்சி மட்டும்தான் நடந்ததுனால 3 நான் சம்மதிக்கிறேன், இந்த மாதிரி எனக்கு எந்த சைடு எஃபெக்ட் நேர்ந்தாலும் அதுக்கு நானே பொறுப்பு அப்படிங்கிற ஒரு சம்மதிக்கும் படிவம் கொடுத்து கூடவே கொடுத்ததுனால டாக்டர்கள் அதை விரும்பலை. அதனால் சரி, சோதனை முடிவுகள் ஃபுல்லாக இருக்கிற ஆஸ்ட்ரஜெனிக்கா கோவிஷீல்டுக்கே நம்ம போயிடுவோம் அப்படின்னு போயிட்டாங்க. இன்னொரு முக்கியமான ரீசன் கோவிஷீல்டுக்கு அதிகமான வரவேற்பு இன்னமும் இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் இதுதான். கிட்டத்தட்ட நிறைய மருந்து குப்பிகள் தயாரிச்சிட்டாங்க, ஆல்ரெடி நிறைய அவைலபிளாக இருக்குது கோவிஷீல்டு. ஆனால் கோவாக்சின் இப்போ தான் தயாரிப்பில் இருக்குது, இன்னுமே நிறைய தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் கோவாக்சின் பொறுத்த வரைக்கும் ஒரு குப்பி யூஸ் பண்ண ஓப்பன் பண்ணிட்டோம்னா, ஒரு வயல் யூஸ் பண்ணோம்னா மினிமம் 10 போட வேண்டியிருக்கும். அந்த 10 4 போட வேண்டியிருக்கும். இப்போ 4 தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த வயலை தூக்கி போட வேண்டியதுதான். இதுக்கு பேர் வேஸ்டேஜ். ஸோ இந்த வேஸ்டேஜ் சுகாதாரத்துறையில் அனுமதிக்க மாட்டாங்க. அதிகமான வேஸ்டேஜ் இருந்துச்சுன்னா தேவையில்லாத செலவு கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதனால தான் வந்து கோவாக்சினோட உபயோகம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ மார்ச் 3 அப்புறம் இந்த சம்மதிக்கும் படிவம் அப்படிங்கிறதுலாம் இப்போ அவங்க கொடுக்கறதில்ல. கோவிஷீல்டு மாதிரியே கோவாக்சினும் வந்து நார்மலாக போடப்படுது. அடுத்து இன்னொரு மிக முக்கியமான டிஃப்ரென்ஸ் பற்றி பார்ப்போம். கோவிஷீல்டுக்கும் கோவாக்சினுக்கும் இதோட தயாரிப்பு முறை, அதாவது கோவிஷீல்டு வந்து ஆப்பிரிக்கன் சிம்பான்சியில் சளி தொந்தரவு காஸ் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண ஒரு கோல்டு வைரஸ், அடினோ வைரஸை எடுத்து அதோட மரபணுவில் வந்து கொரோனா வைரஸோட ஸ்பைக் புரோட்டீனை போட்டு அவங்க வந்து ஒரு வேக்சின் தடுப்பூசி தயாரிச்சிருக்கிறாங்க, அது கோவிஷீல்டு. இந்த தயாரிப்பு முறைங்கிறது உலகத்திலே வந்து ரொம்ப புதுசு. இது வரைக்கும் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு டெக்னாலஜி வந்து மக்கள் பயன்பாட்டுக்காக முதல் முதல்ல கொண்டு வந்திருக்கிறது கோவிஷீல்டு. ஆனால் கோவாக்சின் பொறுத்த வரைக்கும் பழைய டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது போலியோ சொட்டு மருந்து, டிபிடி, டிபி, மஞ்சக்காமலை போன்ற பல வியாதிகளுக்கு கிட்டத்தட்ட 40 வருடங்களாக 1986 நம்ம இந்த தடுப்பூசிகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். காலங்காலமாக உபயோகப்படுத்துகிற ஒரு முறை, தயாரிக்கும் முறை. ஸோ இந்த தயாரிப்பு முறையில் இந்த 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி கோவிஷீல்டுக்கு காய்ச்சல், ஊசி போட்ட இடத்துல வலி, தலைவலி, தொண்டை வலி போன்ற விஷயங்கள் வரும். அதே மாதிரி தான் கோவாக்சினுக்கும். இந்த சைடு எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் 2 கிட்டத்தட்ட ஒன்று தான், காய்ச்சல், ஊசி போடுற இடத்துல வலி வர்றது அப்படிங்கிறதுலாம் சொல்ல முடியாது. யாருக்கு வரும், யாருக்கு வராது அப்படிங்கிறதுலாம் சொல்ல முடியாது. 2 ஈக்குவல் தான்.
அதே சமயம் யாருக்கு போடக்கூடாது அப்படிங்கிறதுல சில கிளியர் கட்டான விஷயங்கள் இருக்குது. அதாவது ஆஸ்துமா உள்ளவங்களுக்கு, அலர்ஜி, கர்ப்பகாலத்தில் கர்ப்பிணிகள், காய்ச்சல் இருக்கும்போதோ, இல்லை ரத்தம் முறையாமல் இருக்கக்கூடிய மாத்திரைகள் சாப்பிடும்போதோ, இல்லை இயல்பிலேயே தடுப்பு சக்தி குறைவாக இருந்தாலோ அவங்களாம் வந்து இந்த கோவிஷீல்டு போடக்கூடாது. கோவாக்சின் பொறுத்த வரைக்கும் இந்த அலர்ஜி, இந்த ரத்தம் முறையாமல் இருக்க மாத்திரைகள் இதெல்லாம் வந்து ஒரு கான்ட்ராடிகேஷன் கிடையாது, அவங்களாம் போட்டுக்கலாம். ஆனால் காய்ச்சல், தடுப்பு சக்தி இயல்பாகவே குறைவு கர்ப்பிணி பெண்கள், இவங்களுக்கெல்லாம் கோவாக்சின் போடக்கூடாது. அடுத்து வீடியோவோட முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு. அதாவது நான் வந்து ஆஸ் ஏ டாக்டரா நான் எந்த மருந்து போட்டுக்கிட்டேன்னா கோவாக்சின் போட்டுக்கிட்டேன். இதை நான் தேர்ந்தெடுத்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து இதோட தயாரிப்பு முறை நிரூபிக்கப்பட்ட பழைய முறை அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இதோட தடுப்பாற்றல் வந்து எல்லா வகையான கொரோனாவுக்கும் இது தடுப்பு சக்தி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாறுபட்ட கொரோனா அப்படின்னு சவுத் ஆஃப்ரிக்காவில் இப்போ வேறு விதமான மியூட்டன் ஸ்ட்ரெயின்லாம் வந்திருக்கு, அதுக்கு எதிராகவும் வந்து நம்ம கோவாக்சின் வந்து எஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கோவிஷீல்டுக்கு அந்த எஃபெக்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் கேள்விப்பட்டதுனால நான் இதை சேர்ந்தெடுத்தேன். பட் மற்றபடி ரெண்டுக்குமே நீங்கள் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் பார்த்துருப்பீங்க, ரெண்டுக்குமே வந்து ஈக்குவலான விஷயங்கள் தான். நீங்கள் ரெண்டில் எது வேணாலும் போட்டுக்கலாம், சைட் எஃபெக்ட்லாம் ஒன்றும் பெரிய அளவில் கிடையாது, ரெண்டு ஈக்குவலான விஷயங்கள் தான். பட் இந்த மாதிரி டெக்னாலஜி சில பல விஷயங்களில் மாறுபாடுகள் இருக்குது, அதனால் நீங்கள் எதை வேணாலும் தேர்ந்தெடுத்து போட்டுக்கலாம். வெளியவும் கிடைக்குது, சுகாதாரத்துறையிலையும் இலவசமாக போடப்படுது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் போட்டுருக்குறாங்க. அதனால் தயவு செஞ்சு கொரோனா வேக்சின் போட்டுக்குவோம், கொரோனாவிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.